டு எஸ்எஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பில் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவரிசி சேர்த்த பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 3/4 கப், ஜவ்வரிசி 1/2 கப், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஏலக்காய் 1 டீஸ்பூன், சின்னதாக நறுக்கி எடுத்து வச்ச தேங்காய் துண்டுகள், கெட்டி இல்லாத தேங்காய்பால் 1 கப், கெட்டியான தேங்காய்பால் 1 கப், வெல்லம் 200 கிராம். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிலே நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட போகிறோம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிகட்டி ஜவ்வரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ்வும் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்போ பாசிப்பருப்புலேருந்து நல்ல ஒரு மணம் வரும். அப்புறம் பாசிப்பருப்பை ஃப்ளேம்லேருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு எடுத்து வச்ச ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டி இல்லாத தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால்லேயே பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் வேக வைக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அந்த பாயசத்துக்கு. குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே 3 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும். குக்கரை இப்போ ஃப்ளேம்லேருந்து எடுத்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லமாக ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹை ஃப்ளேம்லேயே மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுனால ஏதாவது கல் தூசி இருந்தால் கூட போயிடும். ஸ்டவ்வில் பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க சின்ன தேங்காய் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் அதே மாதிரி இந்த மாதிரி தேங்காய் துண்டுகளை சேர்க்குறப்போ பாயசமோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலரில் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாசி பயிறு ஒரு 75% நல்லா குக் ஆகி கிடச்சிருக்கு. 1/2 டீஸ்பூனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வில் இருக்க பேனில் இப்போ கொஞ்சமாக நெய் மீதி வந்திருக்கு. மீதமாக இருக்கிற இதே நெய்யிலே நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்றைக்கி எடுத்துருக்க அளவில் 6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு கொதி கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாகோட ஃப்ளேவர் இந்த பருப்புலேயும் ஜவ்வரிசிலாம் நல்லா சேர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ நல்லா குக் ஆகி கொதி விட ஆரம்பிச்சிருச்சு. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு. நாகர்கோயிலில் எந்த கல்யாண ஃபங்க்ஷன் வந்தாலும் கண்டிப்பாக பருப்பு பாயசம் சர்வ் பண்ணுவாங்க. வெள்ளப்பாக பருப்போடு சேர்ந்து இப்போ நல்லா திக்காகி கிடச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறப்ப எப்போவுமே ஃப்ளேமை லோவிலே வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நிறைய நேரம் குக் பண்ணலாம் கூடாது. இந்த மாதிரி நிறைய நேரம் குக் பண்ணிங்கன்னா திரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
ஃபைனலாக நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்க தேங்காய் துண்டுகளையும் கேஷ்யூவையும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இன்னொரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள்.